இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களை நினைவு கூறுவோம். 1925 ஆகஸ்ட் மாதம் இதே 6 அமரரானவர் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். ராஷ்டிரிய குரு என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட சுரேந்திரநாத் பானர்ஜி 1876 இந்தியாவின் முன்னணி தேசிய நிறுவனமான இந்திய தேசிய கழகம் ஒன்றை பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவாக்கினார். 1848 நவம்பர் மாதம் 10 கல்கத்தாவில் பிறந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 1869-70 அவர் இந்திய ஆட்சிப்பணித் தேர்வில் வெற்றி பெற்றார். அவருக்கு தகுதியில்லை என்று தொடுக்கப்பட்ட வழக்கில் வெற்றி பெற்ற பின்னர் துணை மாஜிஸ்ட்ரேட்டாக சில்கெட்டில் அவர் பதவி பொறுப்பை ஏற்றார். எனினும் பின்னர் ஒரு எழுத்தர் செய்யும் சாதாரண தவறு போன்ற சிறிய காரணத்திற்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இச்சமயத்தில் நீதிமன்றங்களும் கூட அவரது வேண்டுகோளை நிராகரித்தன. 1876 பானர்ஜி தேசிய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார். அந்த நிறுவனம் இந்திய அளவிலான நிறுவனம். அவர் எல்பர்ட் மசோதாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதில் உறுப்பினரானார். 1905 வங்கப்பிரிவினை நிகழ்ந்தபோது அதற்கு எதிராக பேசினார். வங்கப்பிரிவினை தொடர்பாக இந்தியாவிலும் வங்காளத்திலும் ஏற்பட்ட எல்லா எதிர்ப்பு போராட்டங்களிலும் மகஜர் அளிக்கும் இயக்கங்களிலும் பானர்ஜி அவர்கள் முன்னணியில் நின்றார். அதனால் அரசாங்கம் வங்காள பிரிவினையை திரும்பப் பெற நேர்ந்தது. சுதந்திர இயக்கத்தில் அவர் முக்கிய புள்ளியாக விளங்கினார். சரோஜினி நாயுடு, கோபாலகிருஷ்ண கோகலே ஆகிய இந்திய தலைவர்களுக்கு பானர்ஜி புரவலராக விளங்கினார். இந்திய விடுதலை இயக்கத்தின் முன்னோடி தலைவராக விளங்கிய சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் 1925 ஆகஸ்ட் மாதம் 6 அமரரானார். தொலைநோக்கு உள்ள அந்த தேசியவாதிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஆங்கில செய்தி இதழான வந்தே மாதரம் 1905 ஆகஸ்ட் மாதம் 6 தனது வெளியீட்டை கல்கத்தாவிலிருந்து தொடங்கியது. இந்த இதழின் நிறுவனராக பிபின் சந்திரபால் அமைந்தார். இந்த இதழின் ஆசிரியர் அரவிந்தர் ஆவார். முழு சுதந்திரத்திற்கு மக்களை போராட தயார் செய்வது வந்தே மாதரம் பத்திரிகையின் நோக்கம். அந்த பத்திரிகையின் ஊழியர்களாக பிபின் சந்திரபால், அரவிந்தர் மட்டுமல்ல, வேறு சில மிக திறமை வாய்ந்த எழுத்தாளர்களும் ஊழியர்களாக அமைந்தனர். அவர்களுள் ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி, ஹேமேந்திர பிரசாத் கோஷ், விஜய் சாட்டர்ஜி ஆகியோர் சிலர். அரவிந்தர் அந்த இதழில் புரட்சியின் அரசியல் தத்துவங்கள் குறித்து தொடர்கட்டுரைகளை எழுதினார். அரவிந்தரின் ஆசிரியத்துவத்தை புகழ்ந்து பிபின் சந்திரபால் கூறுகையில், இந்த நாட்டில் வந்தே மாதரம் பத்திரிகை ஒரு பெரிய சக்தியாக விளங்குகிறது. யாரும் அதை புறக்கணித்துவிட முடியாது. சிலர் அதை கண்டு பயப்படலாம் அல்லது வெறுக்கலாம். எனினும் அந்த பத்திரிகையை யாரும் புறக்கணித்துவிட முடியாது. அந்த பத்திரிகையின் முன்னணி மனிதராக அரவிந்த கோஷ் விளங்குகிறார். அவர்தான் இந்த புதிய பத்திரிகையின் முக்கிய ஆளுமையும் கூட. தேசிய கல்லூரியில் அவருக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் வந்தே மாதரத்தில் பயன்படுத்துகிறார். சில மாணவர்களுக்கு விரிவுரையாளராக இருந்த அவர் இன்று முழு நாட்டுக்கும் ஆசிரியராக மலர்ந்துவிட்டார் என்று பிபின் சந்திரபால் அரவிந்தரை பாராட்டினார். பத்திரிகை வரலாற்றில் வந்தே மாதரம் ஒரு தனி இடத்தை பெறுகிறது. புரட்சிக்கு மக்கள் மனதை தயார் செய்து மாற்றியதில் அதன் செல்வாக்கு அபரிமிதமானது. இன்றைய நிகழ்ச்சியில் பகத் என்கிற ராம்பாபு என்ற புரட்சியாளரையும் நினைவு கூறுவோம். பீகாரின் பாட்னாவைச் சேர்ந்தவர் ராம்பாபு ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசுப் படையில் தீவிரமான உறுப்பினர் ஆவார். பிரிட்டிஷாருக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக புனே நகரில் தன் அறையில் வெடிகுண்டு ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது அது வெடித்து படுகாயமடைந்தார் ராம்பாபு. பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி 1931 ஆகஸ்ட் மாதம் 6 காலமானார். மண்ணின் தைரியமிக்க மகனுக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி குணு அவர்களையும் நினைவு கூறுவோம். மகாராஷ்டிராவின் சதாராவைச் சேர்ந்தவர் அவர். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்றவர். கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் சிப்பாயாக இருந்த குணு பிரிட்டிஷாருக்கு எதிராக எழுந்த எழுச்சியில் இணைந்தார். மகாராஷ்டிராவின் பல பகுதிகளில் அவர் பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டார். இப்படி ஒரு போரின் போது கிழக்கிந்திய கம்பெனி துருப்புகளால் அவர் கைது செய்யப்பட்டார்.
கலகம் செய்ததாக குற்றஞ்சாட்டி விசாரணை செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு அவர் நாடு கடத்தப்பட்டார். அந்தமான் தீவுகளில் 1859 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 சிறையில் இருக்கும்போதே காலமானார். தைரியம் மிக்க மண்ணின் மைந்தருக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துகிறோம்.